எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து 18 சித்தரில் ஒருத்தரான காக புஜண்டர் அப்படின்றவரை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மத சித்தர்களோட தொடர்புடைய வீடியோ, அதனால் சித்தர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம். காக புஜண்டர், இவருக்கு வந்து காக புஜண்டர் இல்லை வெறும் புஜண்டர் அப்படின்னு கூட பேர் இருக்கு. இவர் வந்து நினைத்த நேரத்தில் காகமாக மாறக்கூடிய சக்தி பெற்றவர். இவருடைய வரலாறு வந்து அபிதான சிந்தாமணி அப்படின்ற நூலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவரே காகபுஜண்டர் ஞானம் 30 அப்படின்ற புத்தகத்தில் இவரும் தன்னுடைய வரலாறை சொல்கிறார். இவர்கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, உலகத்தில் எல்லாமே அழியும், தேவலோகத்தில் எல்லாமே அழியும், ஆனால் காகபுஜண்டர் மட்டும் அழிவற்றவர். பல பிரளயங்களையும் அவர் பார்த்தவர், இன்னமும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். இது வந்து எப்படின்னா, இவருடைய பிறப்பு வந்து பர்ம மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த மகரிஷி உடைய அழகில் மயங்கி ஒரு விதவை பெண் கணவனை இழந்தவர். அந்த அம்மா ஆசைப்பட்டுருவாங்க. அந்த மகரிஷியுடைய தவம் களைவதற்கு அந்த அம்மா காரணமாயிட்டாங்க. அதனால் மகரிஷிக்கு என்ன வந்தது, கோபம் வந்தது. உடனே சபிக்கிறார், நீ வந்து இன்னொருத்தருடைய மனைவி கணவன் இழந்துட்டான்றதுக்காக நீ என் மேலே ஆசை வச்ச, அந்த ஆசையின் காரணமாக நீ அவமானப்படணும்னு சொல்லி உன் வயிற்றில் புள்ள வரட்டும்னு சொல்லி சபிச்சிருவார். ஸோ இயேசுநாதர் மாதிரி கன்னியாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுடைய வயத்தில் பிறந்தவர் காகபுஜண்டர். காகபுஜண்டர் வந்து சிவபக்தர். இவர் வந்து உஜ்ஜயினியில் இருக்கிற மகாகாலேஸ்வர், இந்தியாவில் இருக்கிற மொத்தம் 11 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று. 12 இருக்குது, அது இன்னொன்று நேபாளில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு தினமும் சென்று ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை 100,000 முறை ஜபிக்கக்கூடியவர் காகபுஜண்டர். இவருடைய அந்த பக்தியை பார்த்து சிவபெருமானை இவருக்கு எத்தனை பேர் வந்து இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகம் அழிந்து கொண்டே இருந்தாலும் நீ அழியாமல் கிடவாய் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்துருவார். அதனால் காகபுஜண்டருக்கு மரணமே கிடையாது. அவர் நினச்ச உடனே காக்காவாக மாறி, உலகம் அழிய போதுன்னு தெரியும் போது காக்காவாக மாறி கல்லால மரம்னு ஒரு மரம் அதன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த உலகமே அழியாத சுருக்கம் அடையிறது, ஒடுங்கிறது, அப்புறம் விரிவு திரும்ப கிரியேட் பண்ணுறது எல்லாத்தையும் கண்கூடாக பார்த்தவர். இதுக்கு ஒரு கதையும் இருக்கு. தேவலோகத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் இருக்கும்போது சிவபெருமான் ஒரு கேள்வி கேட்குறார் எல்லார்கிட்டையும், என்னன்னா எல்லாரையும் பார்த்து இந்த உலகமே ஒடுங்கும்போது, இந்த பிரளய பிரபஞ்சமே ஒடுங்கும்போது நீங்கெல்லாம் எங்கே போவீங்க, பிரம்மா எங்கே போவார், விஷ்ணு எங்கே போவார்,
அப்புறம் ருத்ரன் எங்கே போவார், மகேஸ்வரன், சதாசிவம் இவங்கெல்லாம் எங்கே போவாங்க, நமச்சிவாயம் என்கின்ற அந்த சித்து எங்கே போய் ஒடுங்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறார். அதுக்கு யாருக்கும் பதில் தெரியல. ஆனால் நாரத முனிவர் மட்டும் என்ன சொல்கிறாரு, இதுக்கு பதில் வந்து நாராயணன் விஷ்ணு மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு விஷ்ணுவை கேட்குறார். விஷ்ணு என்ன பண்ணுறாரு, எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ஆள் இருக்கார் அவருக்கு தெரியும். ஏன்னா இந்த உலகமே ஒடுங்கும்போது, பிரளயம் வந்து அழியும் போது நான் ஆழ்ந்த நித்திரையில் தான் இருப்பேன். இந்த உலகத்தில் உள்ள இருக்கின்ற சித்துக்கள் எல்லாம் என்னிடம் வந்து ஒடுங்கிடும். ஆனால் நான் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு அந்த என்னுடைய சுதர்சன சக்கரம் மட்டும் சுழன்று கொண்டே இருக்கும். நான் தூங்கிட்டுருப்பேன் ஆனால் அது சுழன்று கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த சக்கரத்தை ஒரு நிமிடம் நிப்பாட்டி அதை தாண்டி போனார். அவர் யாருன்னா அவர் காகபுஜண்டர். ஸோ அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், அவர் தான் வந்து இதுக்கு பதில் சொல்ல முடியும்னு வார். ஆனால் அவர் வந்து யார் கூப்பிட்டா வருவார்னா, நம்மளாம் போய் கூப்பிட்டா வரமாட்டார், வசிஷ்டர் கூப்பிட்டா தான் வருவார். வசிஷ்டர் காகபுஜண்டருடைய சீடர். காகபுஜண்டர்கிட்ட பிரம்மா ஒரு முறை போய் வணக்கம் காகபுஜண்டரேன்னு சொல்லும்போது அதுக்கு அவர் சொல்கிறாரு, வாங்க 21வது பிரம்மாவே வாருங்கள்னு சொன்னார் காகபுஜண்டர். அதாவது அவர் 21 பிரம்மாக்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கார். வசிஷ்டர் போய் இவர்கிட்ட உபதேசத்துக்காக நிற்கிறாரு. அப்போது இதுக்கு முன்னாடி ஒன்ன மாதிரி 8 வசிஷ்டர்களை நான் பார்த்தவன் அப்படின்னு காகபுஜண்டர் சொன்ன இந்த வரிகள் மூலமாகவே அவர் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் இருக்கார் அப்படின்றது தெரியும். இந்த விஷயங்கள் எல்லாம் அபிதான சிந்தாமணின்ற புத்தகம் இருக்குது, அதில் இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடச்சா அதை வாங்கி படிக்கலாம். இவர் வந்து புஜண்டர் நாடி ஜோதிடம், புஜண்டர் காகபுஜண்டர் ஞானம் 30, காகபுஜண்டர் உபநிடதம் 31, புஜண்டர் காவியம் 33, புஜண்டர் குரல் 16, இப்படின்னு பல புத்தகங்கள் எழுதியிருக்கார் நூல்கள். இவருடைய மகன்தான் ரோம ரிஷி என்கின்ற இன்னொரு ஒரு முனிவர். அவரும் 18 சித்தர்களில் ஒருத்தர். ரோம ரிஷி எப்படின்னா, அவர் உடம்பு ஃபுல்லாக ரோமம், முடி நிறைய இருக்கும். ஒரு ஒரு பிரம்மா இறக்கும் போதும் அவர் உடம்புலேருந்து ஒரு ஒரு முடி கீழே வரும். புரியுதுங்களா? ஆனால் அவர் உடம்புல 3000 முடி இருக்கான் இன்னும். ஸோ ரோம ரிஷி, இந்த ரோம ரிஷி பேரை நான் சட்டை முனி அப்படின்ற சித்தர் கதையில் சொன்னேன். அதாவது சட்டை முனி எப்படி பாட்டு எழுதுவார்னா, எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஈஸியாக எழுதிடுவார். அதனால் என்னாச்சு, திருமூலர் சட்டை முனி எழுதின சில புத்தகங்களை எல்லாம் கிழிச்சு போட்டுட்டார். அப்புறம் ரோம ரிஷி என்பவரும் போய் சட்டை முனியுடைய புத்தகங்களை சிலது கிழிச்சு போட்டுட்டார். அதனால் கோபம் கொண்ட சட்டை முனி ரோம ரிஷியுடைய அவர் எழுதின அந்த ஓலைச்சுவடிகளை கிளிக்கலான்னு வரும்போது ரோம ரிஷி தன்னுடைய தந்தையான காகபுஜண்டர்கிட்ட கொடுத்து ஒழிச்சு வச்சார். அப்படி தான் ஒரு ஒரு பிரளயம் முடிஞ்ச போதும் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வருது காகபுஜண்டரால். புரியுதுங்களா? இதுவும் அந்த அபிதான சிந்தாமணி அப்படின்ற புத்தகத்தில் இருக்குது. இவர் யோகத்தை பற்றி பேசியிருக்கார், ஞானத்தை பற்றி பேசியிருக்கார், சமாதி நிலை அடைவது எப்படினும் புத்தகங்கள் எழுதியிருக்கார், காயசித்தி உடம்பை எப்பவுமே கெடாமல் வச்சிருக்கிறது எப்படி அதை எழுதியிருக்கார், ரசவாதம் பற்றியும் நோய் தீர்க்கும் மருந்துகள் பற்றியும், அப்புறம் முக்கியமான ஒன்று வசியம் பண்ணுற மருந்தும், இன்னொன்று இன்விசிபிளாக மாறுறதுக்கு மருந்தும். நம்ம இருப்போம் ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டோம்.
இந்த மருந்துகளை எல்லாம் கண்டுபிடித்து அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கார் காகபுஜண்டர். ஸோ இதில் இன்னொன்று வந்து, பகைவரை அழிப்பதற்காகவும் இவர் சில மந்திரங்கள் எல்லாம் உபதேசித்து இருக்கார். ராமதேவர்னு சொல்கிற 18 சித்தரில் ஒருத்தரான இவரும் காகபுஜண்டர் உடைய வரலாற்றை அவரே சொல்ல இவர் கேட்டதா பாடல்களில் சொல்லியிருக்கார். காகபுஜண்டருடைய முக்கியமான விஷயம், அவர் சொல்ல வந்த கருத்து என்னென்னா, இல்லறமானாலும் சரி துறவரமானாலும் சரி, மனசில் ஒரு துளி கூட அழுக்கில்லாமல் மாசு இல்லாமல் அதை செய்ய வேண்டும். வேதம் கற்காமலும் மந்திர தந்திரங்கள் தெரியாமலும் பெரியவர்களை மதிக்காமலும் காவி உடையணிந்து ருத்ராட்சம் அணிந்து கமண்டலம் இதெல்லாம் வைத்து கொண்டு மக்களை ஏமாற்றி பொய் பேசி பணம் சேர்ப்பவர்களால் போலி துறவிகளிடம் நீ ஜாக்கிரதையாருன்னு சொன்ன ஒரே ஒரு சித்தர் காகபுஜண்டர். இப்போ உலகத்தில் தானே நடந்துகிட்ருக்கு, யாருக்கிட்ட போகிறோம் எதுக்கு போகிறோனே தெரியல, ஆனால் போய் நிற்கிறோம், கூட்டம்லாம் போகுது, நம்மளும் போவோம், எப்படியாவது ஒன்று நம்ம பிரச்சனைக்கு ஒரு வழி கிடச்சா போதாதான்னு போகிறோம். ஆனால் என்ன ஆகுது, போன அப்புறம்தான் அதுவே பெரிய பிரச்சனையாக மாறிடுது இல்லைங்களா, உள்ளே மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இருக்கிறது. அதனால் இவர் வந்து பல விஷயங்களை சொன்னவர், பல பிரளயங்களை பார்த்தவர், எல்லாமே ஒடுங்கினாலும் அழிவற்றவர் காகபுஜண்டர். இவர் வந்து சதுரகிரி மலைக்கு ஒரு முறை போயிருந்தபோது அங்கே போகருடைய சித்தர்கள் சில பேர் இருந்தாங்க. அவங்க காகபுஜண்டரை பற்றி கேள்விப்பட்டு காகபுஜண்டருக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்க, அவரை குருவாக ஏற்றுக்கிட்டாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஸோ இவர் வந்து வசியம் பண்ண தெரிந்தவர் அப்படின்றதுனால வசியம் பண்ணிவிட்டார். அவங்களில் ஒருத்தன், அவன் பேர் சூரசேனன், அந்த சீடன் ஒரு முறை காட்டில் எதையோ போய் பறித்து விஷம் இருக்கிற ஒரு பழத்தை சாப்பிட்டு செத்து போயிட்டான். அதுக்கு நாகதாலி அப்படின்னு ஒரு மூலிகை, அந்த மூலிகையை கொண்டு சாறு விழிந்து அவனை திரும்பவும் உயிர்ப்பித்தவர் காகபுஜண்டர். காகபுஜண்டருக்கு குரு டைரக்டாக சிவபெருமானே தான், இவருக்கு குரு என்று யாரையும் சொல்ல முடியாது. இவர் கடைசி காலத்தில், அதாவது உயிரோட உடம்போட, உயிரோடுன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இன்னமும் ஒரு உயிரோடு இருக்கார், உடம்போட கடைசியாக இருந்தது நான் இப்போ தங்கிட்டுருக்கிற ஊரான திருச்சியில் உறையூரில், அங்கே தான் வந்து இவர் சமாதி அடைந்ததாக சொல்கிறாங்க. தன்னுடைய உடம்பை பஞ்சபூதங்களுக்கு கொடுத்தவர். ஸோ காகபுஜண்டர் நாடி ஜோதிடம் இருக்குது, நீங்கள் நிறைய இடத்துல காகபுஜண்டருடைய அந்த போர்டு நீங்கள் பார்க்கலாம். நினச்ச போது காக்காவாக மாறுவார், நினச்ச போது மனுஷனாக மாறுவார், நினச்ச போது நம்ம கண் முன்னாடி வந்து நிற்பார் சூட்சமமாக. ஸோ சித்தர்கள் வழிபாடு செய்யும்போது சித்தர்கள்கிட்ட அன்பா பக்தியோட தேவையானதை கேட்கலாம். ஆடம்பரத்துக்காகவோ பொறாமைக்காகவோ தற்பெருமைக்காகவோ தன்னலத்திற்காகவோ கேட்டால் வேலை செய்யாது, சரிங்களா? இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.